பாரதமாதாஜி அம்மாவுக்கு அன்பை சமர்ப்பிக்கின்றேன். இன்னைக்கு பொன்முடி பிரச்சனையும் ரெண்டாவது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சனையும் ஒரு தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பயங்கரமான நிலைக்கு போயின்னு இருக்கு. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே வீடியோக்கு முன்னே சொல்லிட்டோம் என்னான்னு, இதுமாதிரி ஏடா கூடமாக எதனா நடக்கும் உலகத்தில் நீ பேசுறதுனாலன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இவர் என்ன பண்ணார், உங்கள் அப்பா மட்டும் பணமா அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டதுனால இன்றைக்கி ஒட்டு மொத்த இந்தியாவையே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இவரை பற்றி பேசப்படுது. இவருடைய வார்த்தை வந்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குது. அதனால் நிர்மலா சீதாராமன் நேரடியாக இறங்கி நாகரிகமாக பேசணும் ஒரு அரசியல்னா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நாட்டு ஆடுறேன்னா யார் அப்போ மட்டும் பதவி அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் வந்து நான் அப்பயே சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்களா உங்கள் அப்பாவுக்கு தெய்வ சக்தி மொத்தமே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய பேச்சு ஒரு துளி கூட இந்த நாட்டுக்கு எடுபடாத இருக்குதுன்றதான் உண்மை. அது பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் அழிவு எனக்கு இல்லை, அது வந்து உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தான் இன்றைக்கி நடந்திருக்குது நான் சொன்னது. ஏன்னா நான் கொரோனா வராதுக்கு முன்னே உலகத்துக்கு சொல்லி எவ்வளோ பேர் மாண்டு இருக்கிறாங்க. ரஜினி கூட்டாண்ட சங்கு ஊதி இருக்கிறேன், அதேமாதிரி தினகரன் கூட்டாண்ட சங்கு ஊதுனேன். இவங்கெல்லாம் ஆள் அட்ரஸ்ஸே கிடையாது. நான் யார் யாரெல்லாம் எங்கெங்கே போகணும், அதேமாரியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் போயிட்டு கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பேசுகிறோம். போலீஸ்காரன் பல ஆயிரம் பேர் செத்து மடிந்தான். அதுமாரியே உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது உங்கள் காதில் வந்து உள்ள, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அவமானம் இல்லாமல் ரெண்டாவது வந்து பல தோல்வி உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி தோல்வி, நாளைக்கு என்னவோ நான் தெரியும். இன்றைக்கி வந்து பெரிய அவமானம் உங்களுடைய கட்சிக்கு வந்திருக்கிறது. இதுக்கு மேலே பொதுமக்கள் வந்து மெட்ராஸில் கொந்தளிக்குது, தண்ணி கொந்தளிக்குது. உங்கள் மேலே எத்தனையோ பேர் நீங்கள் 6000 ரூபா கொடுத்தீங்க, ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை நாள் உறக்கங்கள் இல்லாமல் குழந்தைகளும் குட்டிகளும் எவ்வளோ உணவு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும், அப்போ எவ்வளோ சாபத்துக்கு ஆளாக இருப்போம் நீங்கள் உங்கள் குடும்பம். அதுக்கப்புறமா 4 மாவட்டம் எங்கே இது 4 மாவட்டம் நடக்குது அப்படியே. திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் பயங்கரமா அவங்களாம் ஊடே இழந்துட்டாங்க. ஊடே இழந்து கட்ட துணி இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் 2 லட்சம் ரூபா பொருள், நீங்கள் 6000 ரூபா கொடுத்தா கூட அதை வந்து ஈடுகட்டவே முடியாது, அதை ஈடுகட்டவே முடியாது. அப்போ எவ்வளோ துயரத்துக்கு ஆளாயிருக்க உங்கள் ஆட்சியில் பார். வந்து நான் வீடியோ பேச முடித்து வெளியிட்டு முன்னே நான் இந்த விஷயத்தை நடக்குது பயங்கரமாக நடக்குது. நான் வீடியோ பேச முன்னே வேலையை பேச முடிஞ்ச உடனே இன்னும் பயங்கரமாக நடக்குது தண்ணி. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பின்ன அடைவு, இது வந்து உள்ளுக்குள்ள மனசில் ஒரு பதிவாயிட்டு இருக்கும் எல்லார் மனசும். இந்த ஆட்சியில் எனக்கூட வீட்டில் தண்ணி வந்து துண்ணை சோறு இல்லாத போட்டால் அந்த ஆட்சி மேலே தான் குறை சொல்லுவோம். அதுமாரியே அவங்க ஆட்சி வந்து பயங்கரமான ஒரு இந்த நேரத்தில் மக்களுக்கு சேதத்தை கொடுத்துருக்கிறது. இது வந்து உலகம் வந்து என்ன ஆக போதோ அப்புறப்பட்ட கட்சி. ஆனால் நீ உங்களுடைய பேச்சு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டையும் பொறைத்து போடுது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா பாருங்கள், அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு அமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அமைச்சர் பேச முடிஞ்சுதா, அதாண்டா ஆட்சி. ஆட்சின்னா என்ன, யாருக்கு ஓட்டு போடுறோம், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறோம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுறோம். ஆனால் ஸ்டாலினை சுற்றி இருக்கிற அமைச்சருக்கு ஓட்டு போடலடான்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், நாடு வந்து பேரழிவு இந்த உலகத்தில் நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீ தான், உதயநிதி ஸ்டாலின் தான். நான் பேச தெரியணும், அரசியல்னா என்ன, அரசியல்னா சாதாரண விஷயமா, அரசியல்னா புண்படாமல் பேசணும். ஒரு மனசை புண்படாமல் பேசுறது தான் தலைவன். தலைவன் தான் புண்படையாமல் பேச முடியும்.
ஆனா மக்களை ஏமாத்துபவன் புண்படைப்பே பேசிக்கிட்டே இருப்பான் எப்பவுமே, மக்களை ஏமாத்துறவன் அவன் வில்லன் மாரி. ஒரு அரசியல்வாதி வில்லன் மாரி எவனா மாத்தன குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுடைய பழைப்பு அது, அவன் இல்ல அந்த பழைப்புல அவனால அந்த பழைப்பு தள்ள முடியாது. அரசியல்வாதி அது, அது தனிப்பட்ட அரசியல். ஆனா ஒரு நாட்டு முதலமைச்சர்னு சொன்னா குறை சொல்றதை நிறுத்தி விட்டு மக்கள் பணியை செய்யணும், மக்கள் பணியை செய்ய சொல்லக்கூடும், நான் தான் செய்தேன் என்ற வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா நம்ம பணம் கிடையாது, மக்கள் வரி பணம், மக்கள் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையை நம்ம செய்ய வந்திருக்கோம், அவ்வளவுதான். அதனால உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சொல்றேன், நீங்க தவு செய்தி, நீ முதலமைச்சர் ஆவா, உன்னை பாராட்டுறேன், நீ முதலமைச்சரை வந்து நான் ரொம்ப ஏத்துருக்கிறேன். ஏன்னா 50 வருஷமா இன்னைக்கு ஆட்சி நடக்குதுன்னா அது உங்களுடைய ஆட்சியில தான் நடக்கிறது. ஆனா பேச்சு வந்து சுத்தம் இருக்கணும், மக்கள் மனதில வந்து புண்படுற மாரியா நீ எக்காரத்து கொண்டு பேசவே கூடாது. ரெண்டாவது உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எதிர்கட்சி யார் உங்களுக்கு, அதிமுகவா இல்ல பிஜேபியா? அப்பனும் பிள்ளையும் பிஜேபி பத்தி தான் பேசுறீங்களா தவிர அதிமுக பத்தி உங்களால பேச முடியுதா? எத்தனை பிஜேபியில எத்தனை எம்எல்ஏ இருக்கிறான் உள்ள சொல்லு, எதிர்கட்சியா பிஜேபி எதிர்கட்சியா சொல்லு. ஆனா நீங்க பிஜேபி வச்சுதான் ஆட்சி பண்றீங்க. அதிமுக அண்ணன் தம்பி, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நீ தப்பு செய்தா அவர் காப்பாத்துவார், அவர் தப்பு செய்தா இவர் காப்பாத்துவார். ஆனா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால பண்றீங்க பிஜேபி வச்சுதான் ஆட்சியே பண்றீங்க இந்த உலகத்துல. அது எப்படி உங்க தெய்வ சக்தி வரும்? தெய்வ சக்தி சுத்தமாவே உங்க ஆட்சிக்கு போச்சிடான்னு சொல்றேன். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த கட்சி வளரணும். ஏன் வளரணும்னு கேட்டீங்கன்னா, உங்கள் நீங்கள் 50 வருஷமாக வளர்த்ததுனால தான் இவ்வளோ மக்கள் சுபட்சமாகவும் இவ்வளோ சந்தோஷமாகவும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அழிக்கிறதுக்கு நீயே ஒரு காரணமும் ஆகிடக்கூடாது. ஏன்னா அரசியல் என்பது பிறரை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது அரசியல், அரசு ஓட்டுக்கு போடல மக்கள்லாம். எவன் நாட்டை பற்றியோ மதத்தை பற்றியோ தவறாக பேசுகிறானோ அவனை சட்ட நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தண்டை கொடுக்கறது தாண்டா தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் கேட்கிறேன். ஜாதியை பத்தியே பேசக்கூடாதுடா, நாட்டில் ஜாதி பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுடான்னு சொல்றேன். தான் ஜாதியை கூட பத்தி கூட பேசக்கூடாது, இதுதான்டா சட்டம் உலகத்துலன்றேன். நம்ம இறந்த பிறகு எந்த ஜாதினான்னு கேட்கிறேன், எந்த மதம்னான்னு கேட்கிறேன். மதத்தை வச்சு ஜாதியை வச்சு மக்களை ஏமாத்துறத முதல்ல நிறுத்தணும்டான்னு சொல்றேன். இதை உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்றேன், மெயினா மத்திய அரசாங்கம் பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாதுறான்ட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க மொத்தமே ஒன்னா திருட்டு கூட்டன்ற பேரு உங்களுக்கு இந்த நாட்டுல இருக்கு. ஏன்னா நீங்க வந்து நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது, நிரந்தரமான ஒரு ஆட்சியும் ஆக முடியல. ஆனா பிரதமர் 3வது வாட்டி முதலமைச்சராக ஆக போகிறார், பிரதமர் ஆக போகிறார். நம்ம மூணாவது வாட்டி பிரதமர் ஆகிறது கன்ஃபார்மா மக்கள் சொல்றான் எல்லாத்துலயுமே. அந்த அளவுக்கு ஆட்சி நடக்குது. ஆனா உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குது? இது மாதிரியோ பெருசா நடக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்றேன், மீண்டும் மக்களிடம் பேசும்போது அன்பாக பேசு, அமைதியாக பேசு, எப்படி பேசணும் பதில் கற்றுக்கொள். இதுதான் என்னுடைய கருத்து. அப்பாவுக்கு பேச உரிமை இருக்கிறது, அவர் நாட்டுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அவர் என்ன பேசினாலும் நம்ம அதை தவறா இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும், அதுதான் நம்மளுடைய சட்டம். இரண்டாவது இன்னொன்று சொல்றேன், நீங்க 6000 ரூபாய் கொடுத்தீங்க, எங்க ஊர்ல கிராமத்துல 1500 ரேஷன் கார்டு இருக்கிறது, 350 ரேஷன் கார்டு உள்ளதான் தண்ணியே போச்சு. ஆனா மிச்சம் 1150 ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட தண்ணி போவாதே துட்டு வாங்குறோம். அப்ப என்ன ஆகும் நாடு? நாடு வந்து எலெக்ஷனுக்காக இது ஒருத்தர் குத்துவதுக்குனா எலெக்ஷன் மாதிரி எலெக்ஷன் துட்டு கொடுக்குற மாதிரியா கொடுக்குறீங்க. ஆனா இதுல பணக்காரனும் வாங்குறான், கவர்மெண்ட் அதிகாரியும் வாங்குறான், எப்படா நம்ம நாடு உருப்படும்னு கேட்கிறேன். மனுஷன் கிட்ட நீதி நியாயம் சத்தியம் தர்மம் எதுவுமே இல்லைடா பணக்காரன் கிட்டன்னு சொல்றேன். ஒரு 10 ஏக்கரை வச்சுக்கன்னா பணம் வாங்கக்கூடாது, ஏழை மக்களுக்கு தண்ணியில மெதுக்கிறார்கள் அப்படின்றத இந்த பணத்தை கொடுக்கணும். ஆனா அரசு அதிகாரி 1 லட்சம் ரூபா 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், பென்ஷன் வருது, அவன் 6000 ரூபாய்க்கு நிற்கிறான், 50-20 ஏக்கரா பயிர் வைக்கிறான், 6000 ரூபாய்க்கு வந்து நிற்கிறான். பணம் பைத்தியம், மக்களுக்கு ஆக்குனது யாருன்ற நீங்க தாண்டான்னு சொல்றேன். பணம் தாண்டா இந்த உலகத்தையே அழிக்குதுறான்னு சொல்றேன். இயற்கையை அழிச்சது யாரு? பணம். இது வந்து தூத்துக்குடிலாம் இப்படி நடக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் நான் சொல்றேன், நீ மட்டும் இல்ல பொதுமக்கள் மேலையும் பயங்கரமான குற்றம் இருக்குடான்னு சொல்றேன். சத்தியம் தர்மம் நீதி
இது மக்களிடத்துல இல்லடான்னு சொல்றாது. நீ கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த தண்ணியில இருந்து இந்த இயற்கையில இருந்து காப்பாற்ற முடியும். ஆனா நீயே மிருகமா மாறி இது மாதிரிலாம் பேச சொல்லோ, மக்கள் எப்படி மிருகமா மாறிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்றேன். மக்கள் வந்து பயங்கரமான மிருகமா மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. சாதாரண ஒரு அரசியல் தலைவர் ஜெயிக்காமையே நாட்டை மக்களை ஏமாத்துறான், அது யாரு, நீ தாண்டா காரணம்ன்ற. இது வந்து எப்படி சரி பண்ண போறீங்கன்றதான். உங்களுக்கு ஆபத்துல வந்துச்சிரான்ட்ட, உங்களுக்கு வந்து பயங்கரமான ஆபத்து வந்துச்சிரான்ட்ட, கொரோனா வந்துட்டு வரப்போகுது, ரெண்டாவது தண்ணி வரப்போகுது, பயங்கரமான அழிவு வருதுன்னு சொல்றேன். இது அப்படியே அந்த சப்ஜெக்ட்ல இன்னொன்று வரேன். தவு செய்து எல்லாம் ஜாதி கட்சி சொல்றீங்கல்ல, எல்லாம் ஜாதி கட்சி, அந்த ஜாதி இந்த ஜாதி கட்சின்றீங்க. எவ்வளோ பணக்காரன் இருக்கிறீங்க, எத்தனையோ எம்பி எம்எல்ஏ, கோடி கோடி, 1000 கோடி, 500 கோடி பணம் வச்சுக்கிறீங்க. சாதாரண ஏழை இன்னைக்கு தூத்துக்குடியில் எத்தனையோ மதத்தார் வீடு இல்லாமல், டிவி இல்லாமல், பாத்திரம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறான். அவங்கவுங்க எந்த மதம் ஜாதி இதுக்கு, உங்க மதத்துக்கார எவ்வளோ பேர் ஏழையாக இருப்பான், அவனுக்கு எதனா செய்டா போய் முதல்னு சொல்கிறேன். எந்த மதத்துக்காரன், எந்த, நான் வந்து மதம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஜாதி எங்கள் மதம்னு பேசுகிறீங்கல்ல, அங்கே எத்தனை மாதிரி உன் துட்டை செலவு பண்ணுறான்னு சொல்கிறேன். 1-2 கோடி, 3 கோடி வீடு கட்டு, வீடு கட்டி கொடு, 6000 ரூபா கொடுத்தா எப்படா 10 கேட்குறேன். 6000 ரூபா துண்ணை சோறு வருமா, கட்ட துணி வருமா, ஏய் ஒரே ஒரு பெட்ஷீட்டு 200 ரூபா, ஒரு புடை 100 ரூபா, ஒரு பாய் 100 ரூபா, அதை குத்து மக்களை ஏமாத்துறீங்களாடா. இதெல்லாம் உங்களுக்கு இது தெய்வீக நாடுறா, எத்தனை நாளுடா இது மாரி ஏமாத்த போறீங்கன்னு கேட்கிறேன். எத்தனை நாளுடா ஏழை மக்களை ஏமாத்துவீங்கன்னு கேட்கிறேன். ஒரு 500 ரூபா பொருள் குத்தா அந்த ஏழை 2 லட்சம் ரூபா ஒரு டிவி, ஃப்ரிட்ஜி, உள்ளகிற மொத்த பாத்திரம், துணி எல்லாமே போச்சு. எப்படிரா வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? அரசாங்கத்துடைய வேலை என்ன? தண்ணி கொடுக்கணும், கரண்ட்டு கொடுக்கணும், அவனுக்கு வீடு கொடுக்கணும். அரசாங்கம் 1000 ரூபா கொடுத்துட்டு ஏமாத்தனா இது எந்த முறையில் நாயன்னான்னு கேட்குறேன். உலகத்தில் ஒரு ஓட்டு போட்டது எதுக்குடான்னு கேட்குறேன். அவன் நடு ரோட்டில் அவன் தண்ணியில் மெதுக்கணும், அவன் சாகணும், அதுக்காக அவனுக்கு ஓட்டு போட்டான்னு கேட்குறேன். உங்ககிட்ட நீதி இல்லை, சக்தி இல்லை, நேர்மை இல்லை, ஈர்க்க உன்னை கொள்ளுதுறான்னு சொல்கிறேன். ரெண்டாவது ஒன்று சொல், ராமதாஸ் ஒன்று சொல்கிறேன், வானொலி வந்து சொல்றது தவறா இருக்குது, ஈத்து மூடுறான்னு சொல்றாரு ராமதாஸ், நான் ஒத்துக்கிறேன். உங்க வேண்ட சத்தியமே தர்மமே இல்லை, உங்க மதத்தாருக்கு நீ என்ன பண்ணிருக்கிற, இதை எத்தனை கோடி நீ வந்து தர்மம் பண்ணிருக்கிற சொல்லு முதல். உங்களா மாதிரி ஆளுங்களால தான் இருக்க வானொலி சொல்ற இதுவே மாறி போ. சிவபெருமானேசுந்திரன், நதிகநாயகன், ஜெயலலிதா, இந்திரா காந்தி, காந்தி, எத்துக்கோ, எவ்வளவு கொடூரமான மரணங்கள் வந்தது, நாளைக்கு உங்களுக்கு கொடூரமான மரணம் இருக்குடான்னு சொல்கிறேன். இந்த பாவனாக வந்து உங்களை விட்டு போகாதுடான்னு சொல்கிறேன். தவுசேரி பணக்காரர்கள் சொல்கிறேன், ரொம்ப வசதி படைத்தவர்கள் சொல்கிறேன், கடவுள் வந்து கோயிலில் ஆத்மா கிடையாது, ஆத்மா ஒரு வேலை செய்யக்கூடியது. கோயிலில் திருப்பதியில் எடுத்து போய் கொடுத்து மக்களை ஏமாத்தாதீங்க. கடவுள் யாருன்னு கேட்டால் ஏழை. இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கும் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு வசதி படைத்தவர்கள் அரசாங்கமும், டிவி ஒரு ஆள், ஃப்ரிட்ஜி ஒரு ஆள், வீடு கட்டி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கமும் இதுக்கு முயற்சி செய்ய வேண்டும், பணக்காரர்களும் இதுக்கு முயற்சி செய்ய. ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க இல்லைடா நாட்டில்னு சொல்கிறேன், நல்லவங்க இருக்கிறாங்கடான்னு சொல்கிறேன், நல்லவங்க இருக்கிறாங்கடான்னு சொல்கிறேன். அந்த நல்லவங்க கன்ஃபார்மாக இது செய்ய முன் வர வேண்டும். ஏழை மக்களை காப்பாற்றும் போது நீ கடவுளே வணங்காதரான்ட்டேன். ஒரு அரசியல் தலைவன் தொண்டனுக்கும் அவன் மக்களுக்கும் அவன் துரோகம் செய்கிறான் என்று சொன்னால் அடுத்த பிறவிக்கே அவனுக்கு பிறவியே கிடையாதுறான்ட்டான், அவனுக்கு பிறவியே கிடையாதுறான், மனுஷ பிறவியே அவனுக்கு கிடையாதுறான்ட்டான். அம்மா கிட்ட அந்த அம்மா ஒரு சாதாரண ஆட்சி கிடையாதுறான்னு சொல்றேன். மனுஷனுக்கு தேவை உடம்பு கடித்தவன உணவு, பதவி, காமம், இது மூணுத்துக்கும் மாட்டி நரகத்துக்கு போறதாண்டா ராவண குடும்பம், அதே மாதிரி பஞ்ச பாண்டவர் குடும்பம், அந்த குடும்ப மாரியா நீங்க ஆகாதீங்களா, உங்களுக்கு நான் சொல்றது தவுசேரி. உங்களை காப்பாத்துறேன்,
நிச்சயமா கொரோனாலேருந்து கடவுள் வந்திருக்கிறாரு, நிச்சயமா உங்களை காப்பாற்றுவார் என்பதும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இன்னொரு விஷயம் இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறேன். போகிறாரு அங்கே நம்ம முதலமைச்சர் போகிறாரு. எங்கே போகிறாருன்னா பாரத பிரதமரை பார்க்க போகிறாரு. எதுக்காகனா பொன்மூடி விஷயத்திலும் தான் கட்சியை காப்பாற்றணும், தான் கௌரவத்தை காப்பாற்றும். யாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா மின்கூட்டியே அவங்களுக்கு இது அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது முதலமைச்சர் காதுக்கு போயிடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற முயற்சி பண்ணுவாங்க எப்படியாவது இதுலேருந்து விடுவிக்கணும்னு. அப்போ யார் இதுக்கு அடிக்கலாம், இதை வந்து விடுவிக்க முடியும்னா பாரத பிரதமரால் முடியுன்றதுனால அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக டெல்லிக்கு போகிறாரு. பாரத பிரதமரை உள்ளே பார்க்குறாரு. இது நடக்குது. அப்போ பாரத பிரதமர் என்ன சொல்கிறார், பாரத பிரதமராக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன் முதலமைச்சர்கிட்ட அப்படின்றத சொல்ல போகிறேன். உடனே முதலமைச்சர் வரார், நான் பாரத பிரதமர் பேச போகிறேன், எப்படியாவது சாலிங்க எப்படியாவது எங்களை இதிலேருந்து காப்பாற்றுங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாரத பிரதமர் சொல்கிறேன், நான் இது வந்து பாரத தேசம், நான் ஒரு கருவி தான் இந்த உலகத்தில், நான் பெண் நான் எந்த இதுவும் அனுபவிக்கலை இந்த உலகத்தில் வந்து, நான் எதுவும் அனுபவிக்கலை, எனக்கு சொந்த பந்தம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டேன் இந்த உலகத்துக்காக, எனக்கு ஒரு மனைவி எதுவுமே எனக்கு கிடையாது, அதையும் இந்த உலகத்துக்காக விட்டுட்டேன், நான் பணம் சேர்த்து வச்சு கோடி கோடியாக இந்த மக்களுக்காக நான் வந்து சேர்த்து வச்சு மக்களை அழிக்க வரல, இந்த மக்களையும் உலகத்தை காப்பாற்ற வந்தேன், நான் ஒரு கருவி என்ன ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க அதை நான் செய்தேன், அதனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை 75 ஆண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நீங்கள்லாம் பெரிய பணம் குற்றம் பண்ணி மொத்த பேருமே நீங்கள் கொள்ளை அடிச்சதுனால உலகம் அழிய வேண்டிய கட்டத்துக்கு வந்துடுச்சு, இதை காப்பாற்ற தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், இதை வந்து என்னால் எதுவுமே சரி பண்ண முடியாது. ஏன் என்னால் சரி பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சவுர் செய்தால் நான் திருத்திடலாம், என் கூட இருக்கலையும் என்னைய என் கூட இருக்கலையும் எல்லோருமே தவறு பண்ணியிருந்தால் கூட என்னால் அவ்வளோ சீக்கிரம் திருத்த முடியாது. இப்போ தான் நான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு அப்படியாப்பட்ட ஜெயலலிதா என்ற ஒரு பெண்ணையே நான் உள்ளே வச்சு கொடுமை பற்றி சட்டம் கொண்டு வந்தோம், இதை நான் பண்ணலை, என்னை மேலே பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன், அப்போ அந்த பெண்ணையே நான் உள்ள வைக்க சொல்லு தமிழ்நாட்டில், அப்போ உலகத்தில் கடவுளே மனசுனா வந்தால் கூட நான் உள்ளதான், ஒரு பெண்ணை உள்ள வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, ஆனால் நான் உள்ள வச்சேன், ஏன்னா எனக்கு அந்த சக்தி இருந்தது, இல்லைனா அந்த அம்மா உள்ள வைக்க முடியாது, நான் உள்ள வச்சேன், அதனால நான் விட்டா கூட அந்த ஆத்மா என்னை விடாது, நான் தவறு பண்ணால் இந்த உலகத்தையே அவிச்சிரும், அதனால வந்து நான் உன்னை விடுவிக்க முடியாது, இனிமேல் பணம் குற்றம் பண்ணா யாரா இருந்தாலும் உள்ள நாங்க சிறை வைத்து தான் ஆக வேண்டும், ஏன்னா நாட்டை காப்பாத்த இந்து மதம் என்ற கலாச்சாரத்தை மூலியமா தான் இந்த உலகத்தை காப்பாத்துறோம், காலம் காலமா இது நடக்குது, அதனால என்ன நான் ஒரு நான் கடவுள் என்று தெரியாது, ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து என்னை கடவுள ஆக்கி விட்டான் ஒரு சிறுவன், அதனால நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் மனுஷனா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு நான் கடவுள் ஆயிட்டேன் அப்படின்னு பாரத பிரதமர் சொல்லி, இதனால் வந்து பணம் குற்றம் பண்ணாதீங்க, இனிமேல் வந்து யார் பண்ணாலும் நான் நடவடிக்கை எடுத்துதான் ஆக வேண்டும், உள்ள சிறை வச்சு தான் ஆக வேண்டும், மக்களை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு உள்ளது என்று பாரத பிரதமர் சொல்கிறாரு. இது வந்து உண்மையா பொய்யான்றது தெரியாது, ஆனால் அது உண்மை, அவர் போய் கெஞ்சினது உண்மை, முதலமைச்சர் அங்கே முடியாது என்று சொன்னது பாரத பிரதமர் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, பாரத பிரதமர் யார், கடவுள். கடவுளால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெண் ஆசை பண ஆசை இருக்காது, மிச்சி தெய்வ சக்தி இல்லாத உடம்புகளுக்கு பண ஆசை பெண் ஆசை இது மாரியாக தான், கம்பி என்றவங்களுக்கு தான் இந்த தெய்வ சக்தி ரொம்ப இல்லாதவங்களால தான் ராவணம் மாரியாகவும் வாலி மாரியாகவும் பஞ்சபாண்டவர்கள் மாரியாகவும் மாட்டிக்கொள்வார்கள், இப்படி தான் திமுக அரசு இப்போ மாட்டிக்கொண்டிருக்கிறது, இதில் வந்து மாற்றமே கிடையாது. பாரதம் இப்போ ராஜா காலத்தில் ஒன்று சொல்கிறேன், ராஜா காலத்தில் வந்து ராஜா மனுஷனாக பிறந்து தவறு செய்து கோயிலை கட்டிக்கலாம், ஏன்னு கேட்டால் ஆத்மா என்பது தவறு செய்யாமல் தர்மபடி சக்தித்தோடு இந்த மண்ணிலே வாழும்போது ஆத்மா மறைந்த உடனே தான் கோயிலுக்குள்ளே வீடை கட்டி அதுக்குள்ளே ஆட்சி பண்ணுறதான் ஆத்மா. அதேமாதிரியே பாரத பிரதமர் மறைவுக்கு முன்னே அவர் கோயிலை கட்டினார், அவர் மறைந்த பின்னே அந்த கோயிலுக்கு போயிட்டார், ராமன் என்ற கோயில் ராவன் அவர் கட்டுறார் கோயில், யார் கட்டுறார், அவர் கட்டிக்கிறார் கோயில், ஆத்மா ஒரு கோயிலை தடவி போகணும், ஆத்மாவுக்கு ஒரு கோயில், அதுதான் இந்து தர்மத்தில், ஏன்னா இந்த உலகத்தை அழிக்காமல் காப்பது ஒரு கோயிலாக இருக்கும், வீட்டை காப்பது ஒரு கோயில் மூலியமாக தான் வர முடியுன்றதுக்காக தான் பாரத பிரதமர்
எத்தனை வருஷம் எப்போ அது நடக்கப்பட்டது, எப்போ அந்த கோயில் மடிய மறையப்பட்டதுன்னு தெரியாது. ஆனால் இவர் கையால் இந்த உலகத்தில் கட்ட முடியாத தவறோ மிச்சம் யாராலுமே கட்ட முடியும். ஏன்னா அவர் அந்த கோயிலில் ஆட்சி பண்ணி மக்களை பயங்கரமாக டெல்லியே வந்து பயங்கரமான அழிவுகள் கொடுப்பார். இவர் இருக்கிற வரைக்கும் சட்டப்படி அழிவு வரக்கூடாது, ஆனால் அழிவு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா 150-145 கோடி மக்களும் வந்து தர்மமே கிடையாது. ஒரு அதிகாரி கிட்ட வந்து தர்மம் கிடையாது, ஒரு அரசியல்வாதி கிட்ட தர்மம் கிடையாது, பொதுமக்கள் கூட்டணி ஆட்சி கொடுக்கும் தர்மம் கிடையாது. பயங்கரமான குற்றவாளி. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து 2 பெண்ணை வைத்து பயங்கரமான குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக ஆட்சி. இது வந்து சாதாரண விஷயம். அந்த 2 பெண், அந்த ஒரு பெண்ணால தான் நமக்கு இவ்வளோ பெரிய அழிவே வந்தது. இதை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் என்று தெரியாது. பாரத பிரதமருக்கு ஒரு பட்டம் தருகிறேன். 24 இன்னா நம்ம 24 வரப்போகுது. 24 இந்த உலகம் சுத்தும் உருண்டை, சாதாரண விஷயம் கிடையாது. 24 இந்த உலகம் சுத்தும் உருண்டை. 21 மணி நேரம் தான் 24, 2024. அந்த 2024 வாஜ்பாய் பிறந்த வருஷம், கலைஞர் பிறந்த வருஷம் 24, அதே மாதிரி ஜெயலலிதா டேட்டு 24 பிறந்தது, அதே மாதிரி எம்ஜிஆர் மறைந்தது இன்னைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாள் 24 டேட்டு இன்னைக்கு. அப்படியாப்பட்ட டேட்ல பாரத பிரதமருக்கு கல்கி என்ற ஒரு பட்டம் நான் கொடுக்குறேன். கல்கினா என்ன? கல்கி நேரம் வர முடியாது, ஆட்சி ரூபத்தில் தான் கல்கி வர முடியும். அந்த கல்கி என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்கி சாதாரண கல்கி கிடையாது, பாரத மாதா என்ற கல்கி. கல்கினா ஒரு ஒரு மனுஷன் வந்து கல்கி அவதாரம் சொல்லி ஏமாத்துறது நடக்காதரா இந்தியாவில்? உலகத்துல சாமியார் வேஷம் போறது ஒத்தனால முடியாதுறான்னு சொல்லிட்டேன். இனிமேல் உங்களுக்கு எல்லாருக்குமே துணிய காணும் துட்ட காணும், கொஞ்ச நாள் ஓடிவிடான்றான். வெளியே வந்தானா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சாமியாரும் ஆள் அட்ரஸும் இருக்காதுறான்னு சொல்லிட்டேன். கல்கிடான்ட்ட கல்கி என்ன கல்கி? இந்து மதத்துக்கு முஸ்லீம் கிருஷ்ணிக்கு மூணு மதத்தையும் காப்பாத்த வந்த கல்கிடான்ற கல்கி என்னன்ற கல்கி வந்து சொந்த பந்தம் கிடையாதுறான்ட்டேன், கல்கிக்கு பணம் குற்றம் கிடையாதுறான்ட்டேன். இந்த கல்கி காப்பாத்தினால் இந்த நோய் கொரோனா போகண்டான்ட்டேன். கொரோனா யார் சொன்னா போவோம்னா, இந்த கல்கி பகவான் சொல்றாங்களே அவெல்லாம் காலிடான்ட்டேன். இந்த கல்கி பாரத பிரதமர் என்ற கல்கி வந்தாதான் இந்த கொரோனா வெளியே போகும். அவர் சொன்னா கொரோனா போகும். அப்போ நம்ம நாடு தெய்வீக நாடாகும். எல்லா மதத்தை காப்பாத்துற பொறுப்பு ஒரு இந்து தர்மம் நான் சொல்றேன். இந்த தர்மம்னா என்ன? இயேசு மக்களையும் ஏழை மக்களையும் நதிகநாயனுடைய கடவுளாக இருக்கும் மக்களையும் எல்லாரையும் காப்பாத்தவர் தான் கல்கி. நான் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆள், நான் தான் காப்பாத்துறேன் அப்படி நான் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாதுறான்ட்டேன். நான் கொடுக்க போற பட்டம் தாய் நாடு, பாரத தாய் நாடு என்னுடைய தாய் எனக்கு கொடுக்க சொல்லி ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க, அதை நான் பாரத பிரதமர் கொடுக்குறேன், அவ்வளோதான். கல்கி அவதாரம் அப்படி ஒரு பட்டத்தை கொடு, நாட்டை உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறார் என்றதை காப்பாற்று. இந்த வாழ்க்கை அழிஞ்சாள் கடவுளுக்கே கொடூரமான வாழ்க்கை நான் சொல்கிறோம். கடவுளுக்கே துண்ண சோறு இருக்காது நான் சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கிட்ட உங்கள் பாட்சாலாம் செல்லாதரா உன்னை கொஞ்சம் நாளில் சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன் என்று சொன்னால் இதுக்கு பாரத பிரதமருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். என் குத்தம்பாக்கம் காளிக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா அதுக்கு கலைஞர் கொடுத்த கரண்ட்டுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மக்களால் நான், மக்களுக்காக நான்.